عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. ஒரு மனிதன் இவ்வுலகில் பெறுகின்ற மிக முக்கியமான பாக்கியங்களில் ஒன்று கடும் சிரமப்பட்டு உழைத்து தன்னுடைய இளமைகளை எல்லாம் இழக்கக்கூடிய எத்தனையோ பல மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் காரணம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ பல மக்கள் சொந்த வீடு இல்லாமல் பல தெரு ஓரங்களிலும் இறைவன் தன்னுடைய திருமறையிலே இந்த வீடு குறித்த ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். சூரத்துல் நஹல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 80வது வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்பஅத்தும் மின சஆதா, மனிதனுக்கு நான்கு விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது, நான்கு விதமான நன்மை இருக்கிறது. அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீடுகளிலே சரியான முறையிலே மார்க்கம் போதிக்கப்படவில்லை சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக மாறும் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை வாயிலாக உதாரணங்கள் ஊடாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். பாருங்க, வீட்டை பாதுகாப்பதாக இருந்தால் உங்களுடைய வீடுகளில் அதிக அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அதிக அதிகமாக ஓதுங்கள். அப்படி ஓதினால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுதில்லு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பாத். யா அய்யுஹன்னாஸ் اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم ان استق الحديث كتاب الله واحسن الحديث حديث محمد وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. علاوه ارلالنم நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலாக மதிக்கத்தக்க எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை உலக முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேரகாலத்தோடு தன்னுடைய வேலை பழுக்களை எல்லாம் சற்று ஒதுக்கிவிட்டு அல்லாஹுடைய வகை செய்தியை படித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் உண்டாகட்டுமா.
பேர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் இவ்வுலகில் பெறுகின்ற மிக முக்கியமான பாக்கியங்களில் ஒன்று வீடாக இருக்கின்றது. அதிலும் சொந்த வீட்டில் வசிப்பதற்காக வேண்டி, சொந்த வீட்டை கட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய உறவுகள் பாசத்துக்குரியவர்களையெல்லாம் விட்டுவிட்டு எங்கேயோ போய் ஒரு பாலைவன திடலிலே, பாலைவன மண்ணிலே போய், இடம் தெரியாத கண்ணுக்கு தெரியாத ஒரு நாட்டிலே போய் அந்த இடத்திலே கடும் சிரமப்பட்டு உழைத்து தன்னுடைய இளமைகளையெல்லாம் இழக்கக்கூடிய எத்தனையோ பல மக்களை நாங்கள் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் காரணம் தனக்கு ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற நோக்கமாகத்தான் இருக்கிறது. பல மொழிகளில் கூட பல்வேறுபட்ட வார்த்தைகளினால் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை நடத்திப்பார். அதேபோல எலிவலையாலானும் தனிவலை வேண்டுமென்று சொல்வார்கள். இப்படி தமிழிலே பல்வேறுபட்ட அந்த வீட்டினுடைய முக்கியத்துவம் குறித்து பல மொழிகளில் கூட அந்த வார்த்தைகளை கொண்டு இந்த வீட்டினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவார்கள். இன்றைக்கு வீடு என்பது ஒரு மனிதனை வெப்பத்திலிருந்து, கடுமையான சூட்டிலிருந்து காக்கக்கூடிய ஒரு கவசமாகவும், கடுமையான மழையிலிருந்தும் கடும் குளிரிலிருந்து காக்கக்கூடிய ஒன்றாகவும், பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்நிய ஆண்களினுடைய பார்வைகள் பட்டுவிடாமல் அவர்கள் சுதந்திரமான முறையிலே தன்னுடைய வீட்டுக்குள் இருந்து கொள்வதற்கும், ஒரு மனிதனுடைய பொருட்களை பாதுகாப்பதற்கும், வீட்டிலிருந்து வெளியே போய் வெளியிலிருந்து வரக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துவிட்டு வரக்கூடிய ஒரு ஆணுக்கு வீடு என்பது ஒரு நிம்மதியான ஒரு ஒதுங்கும் தளமாகவும் இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ பல மக்கள் சொந்த வீடு இல்லாமல் பல தெரு ஓரங்களிலும், பல தெரு மூலைகளிலும், சாலை ஓரங்களிலும், குப்பை மேடுகளிலும், கால்நடைகளோடும் இன்றைக்கு உறங்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு பல நாடுகளில், எங்களுடைய சொந்த நாடுகளில் கூட நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ வீடு என்பது ஒரு மனிதனுக்கு இறைவனிலால் தரப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருட்கொடை என்று நாங்கள் சொல்லலாம். இந்த அருட்கொடையை ஒவ்வொருவரும் நாங்கள் உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், இறைவன் தன்னுடைய திருமறையிலே இந்த வீடு குறித்த ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். சூரத்து நகல் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 80வது வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளிலே உங்களுக்கு மன அமைதி இருக்கின்றது, மன ஆறுதல் இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீடுகளில் அவன்தான் உங்களுக்கு மன அமைதியை ஏற்படுத்தினான். வஜஅல லகும் மின் ஜுலூதில் அன்ஆமி, கால்நடைகளிலிருந்து உங்களுக்கு அதனுடைய தோள்களிலிருந்து வீடுகளை அமைப்பதற்காக வேண்டி கூடாரங்களாகவும், தஸ்தஹிஃபூனஹா யௌம லஅனிக்கும் வயௌம இகாமத்திக்கும், ஊரிலே ஒருவர் தங்கி கொள்ளக்கூடிய நேரத்திலும் வெளியூர் பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்தில் அதை இலகுவாக அந்த கூடாரத்தை எடுத்து செல்வதற்காக வேண்டியும் மிக இலகுவான முறையிலே அதை அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறான் என்று தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ வீடு என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறுதல், மன அமைதி என்று இறைவன் தன்னுடைய திருமறையின் வாயிலாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறான். இன்னும் ஒரு படி மேல் சென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்பஅத்து மின ஸஆதா, ஒரு மனிதனுக்கு நான்கு விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது, நான்கு விதமான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதில் முதலாவது ரசூலை சொல்கிறாங்க, அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிஹான ஒரு பெண்மணி, ஒரு பெண் வந்து சாலிகான ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண் வந்து
மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருளாக ஒரு அமைதியாக இருக்கிறது, மன ஆறுதலாக இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது சொல்றாங்க, வல் மஸ்கனுல் வாசிய, அவன் குடியிருக்கக்கூடிய வீடு, வீடு என்பது விசாலமான வீடாக இருக்க வேண்டும், எந்தவித துயரமும் இல்லாமல், எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் அவன் சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அந்த வீடு விசாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, வல் ஜாரு ஸாலிஹ், அடுத்ததா சொல்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன் நல்லவனாக இருக்க வேண்டும். வல் மர்கபுல் ஹனி, நான்காவது ரசூலா சொல்றாங்க, அவனுடைய வாகனம் ஒரு நல்ல வாகனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நான்கு விதமான நன்மைகளை, நான்கு விதமான சந்தோஷங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒன்றை ஒரு மனிதன் இழந்தால் கூட அவனுடைய வாழ்க்கையில கடுமையான துன்பத்தை, மன நெருக்கடியை, மன ஆறுதல் இல்லாத ஒரு தன்மையை அவன் அடைந்து கொள்கிறான். பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்ததாக சொல்றாங்க, அர்பாத்து மின சகாவா, இன்னும் நான்கு செய்திகள் இருக்கிறது, நான்கு விடயங்கள் இருக்கிறது, அது மனிதனுடைய உள்ளங்களை புடம்போடக்கூடிய, அவனுடைய உள்ளங்களை மன ஆறுதலை விட்டு கலட்டக்கூடிய, மன சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய நான்கு காரியங்கள் இருக்கிறது, நன்மை தராத விடயங்கள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுகிறார்கள். அல் ஜாரசு, முதலாவது சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கெட்டவனாக இருந்தால் அவன் மன ஆறுதலை, மன அமைதியை அவன் இழந்து விடுகிறான். வல் மரஅத்து சு, அவனுடைய மனைவி கெட்டவளாக இருந்தால், நடத்தை கெட்டவளாக மாறுகிறார் என்று சொன்னால், நல்லவளாக இல்லை என்று சொன்னால், அந்த நேரத்திலும் மனிதன் மன நிம்மதியை இழக்கின்றான். வல் மஸ்கனுல் லயிக், அவனுக்கு வீடு இருக்குது, வீடு இருந்தாலும் அந்த வீடு நெருக்கடியான வீடாக இருக்குது, எந்த விதமான சந்தோஷத்தையும் தராத வீடாக இருக்குது, மன நிம்மதியை ஏற்படுத்தாத ஒரு வீடாக இருக்கிறது, மழை பெய்தால் ஒழுகிறது, கடுமையான வெயில் அடித்தால் உள்ளே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது, பூகம்பம் வந்தால் அந்த ஊடு அப்படியே நிர்மூலமாக ஆக்கப்படுகிறது, வெள்ளம் வந்தால் அப்படியே அடித்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த வீடுடைய அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு மனதிலே தாக்கம் ஏற்படுகிறது. அடுத்தது வல் மர்கபசு, அவனுடைய வாகனம் எப்பொழுது பார்த்தாலும் லெடை உள்ள வாகனமாக, எப்பொழுது பார்த்தாலும் பழுது போகக்கூடிய, பழுதாகக்கூடிய வாகனமாக இருக்கிறது. ஒரு இடத்துக்கு போவதாக இருந்தால், வாகனத்தை கொண்டு செல்வதாக இருந்தால், இடையில் அந்த வாகனம் பழுதாகிவிட்டால் அவன் செல்லக்கூடிய அந்த வேலை, அவன் செல்லக்கூடிய அந்த இலக்கு அடைய முடியாமல் போகக்கூடிய நேரத்திலே அவனுக்கு கடுமையான தாக்கம், மன உள்ளத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே மன அமைதியை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு மனிதனுக்கு நன்மை பயவிக்கக்கூடிய ஒன்றாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வீட்டை சொல்கிறார். இப்படியாக இருந்தால் ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் வீடு இல்லாமல் இருந்தால், அவனுடைய வீடு இல்லாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறும், என்ன மாதிரி போகும், கடும் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்படுவான். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கும், அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையாக இருக்கும். மூமினுக்கு, ஒரு மூமினுக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், அல்லாஹு தாலா யூதர்களை பற்றி சொல்கிறார். அந்த யூதர்கள் இறைவனுக்கு கட்டுப்படாமல், யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இறைவனுக்கு கட்டுப்படாதவர்களாக, அல்லாஹுவையும் தூதரையும் பகைத்து வாழக்கூடியவர்களாகவும் வாழுகிறார்கள். இப்படிப்பட்ட யூதர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர்களுடைய மாட மாளிகையிலிருந்து, சொந்த கோட்டைகளிலிருந்து, பெரியோர் பங்களாக்களிலிருந்து இறைவன் சொந்த ஊரை விட்டு வெளியாக்குகிறான். அதைத்தான் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவாக சுட்டி காட்டுகிறான். 59வது அத்தியாயம் 3வது வசனத்திலே சொல்கிறான், ஹுவல்லதி அஹ்ரஜல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கிதாப் மின் தியாரிஹிம், அல்லாஹு தாலா வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து அல்லாஹுவை நிராகரித்தவர்களை தன்னுடைய வீடுகளிலிருந்து லி அவ்வல் ஹஸர், ஆரம்ப கட்டமாக அவர்களை வெளியேற்றினான். மாலனன்தும் ஐ யஹ்ருஜு,
ஆனால் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் அவர்களை வெளியேற்ற மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் வலன்னு அன்னஹும் மானிஅதுஹும் ஹுசூனுஹும் மினல்லாஹ். ஆனால் அல்லாஹ்விடமிருந்து அவர்களுடைய கோட்டை, அவர்கள் வாழ்ந்து வந்த அந்த கோட்டைகள், பெரும் பெரும் பங்களாக்கள் அவர்களை காக்கும் என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஃபஅதாஹுமுல்லாஹு மின் ஹைது லம் யஹ்தசிப். அவர்கள் விளங்காத வகையிலே, அவர்கள் அறியாத வகையிலே அவர்களை அல்லாஹு தஆலா அதிலிருந்து வெளியேற்ற செய்தான். வகதஃப ஃபி குலூபிஹிம். அவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹு ரப்பல் ஆலமீன் பயத்தை உண்டாக்கினான். யுஹ்ரிபூன புயூதஹும் பிஐதிஹிம். தங்களுடைய கரங்களினால் அழகான முறையிலே வடிவமைத்து கட்டப்பட்ட அந்த வீடுகளிலிருந்து, சொந்த வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியேற்றப்பட்டு யுஹ்ரிபூன புயூதஹும் பிஐதிஹிம் வஐதில் முஃமினீன். தங்களுடைய கரங்களினாலும் மூமின்களுடைய கரத்தினாலும் அவர்களுடைய வீடுகளை அவர்களே நாசமாக்கினார்கள். அடித்து உடைத்து அப்படியே துவேஷம் செய்தார்கள். இப்படி ஒரு சோதனையை அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலே வைத்தான். என்ன காரணம்? அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பகைத்து வாழ்ந்த காரணம். சொந்தமாக வீடு கட்டினார்கள். சொந்த முயற்சியில் தொழில் செய்து வீடு கட்டி அதிகமான சிரமப்பட்டு கட்டப்பட்ட வீட்டை தன்னுடைய வீடுகளிலிருந்து அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வெளியேற்றினான். எப்படி வெளியேற்றினான்? அவர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை உருவாக்கி அவர்களுடைய கரங்களினாலும், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின்களுடைய கரங்களினாலும் அவர்களுடைய வீடுகளை உடைக்க செய்தான். அப்படியே தகர்த்தரிக்க செய்தான். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த வீடுகளிலிருந்து, அவர்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றம் செய்யப்படாமல் அப்படியே அல்லாஹு தஆலா வைத்திருந்தால், இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரும் ஒரு தண்டனையை வழங்கியிருப்பான். இதற்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்கள் பகைத்தவர்களாக, பகையாளர்களாக இறைவனையும் இறை தூதர்களையும் பார்த்தார்கள். வமை யுசாக்கில்லாக ஃபஇன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். யார் வந்து அல்லாஹுவை பகைவனாக ஆக்கி வாழ்கிறார்களோ அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கடுமையாக அவர்களை தண்டிப்பான் என்று இறைவன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப வீடு இல்லாமல் அவர்களை வந்து அல்லாஹு தஆலா துரத்தி அடித்தான். அந்த அவர்களுடைய வீடுகளை அவர்களுடைய கரத்தினாலே அவர்களை அடித்து நாசமாக்க வைத்தான். இது ஒரு தண்டனையாக அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கினான். ஆனால் மூமின்களுடைய வாழ்க்கையில வீடு இல்லைன்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கமாகவும், பெரும் ஒரு சோதனையாகவும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி கட்டமைக்கப்பட்ட ஒரு வீடு, இவ்வளவு அழகாக சிறப்பு மிக்க பாக்கியமாக தரப்பட்ட இந்த வீட்டை நாங்கள் எப்படி வைத்திருக்கிறோம்? மூமின்களாக வாழக்கூடிய நாங்கள், எங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய வீடுகளும் எப்படி இருக்கிறது? உண்மையிலே எங்களுடைய வீடுகளில் இஸ்லாம் உள்ளுக்குள் புகுந்திருக்கிறதா? வீட்டை பொறுத்த வரைக்கும் சீமந்தனால் கட்டப்பட்டிருக்கிறது, கல்லினால் கட்டப்பட்டிருக்கிறது, மண்ணை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது, ஸ்ட்ராங்காக ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் வைத்திருக்கிறோம். மலையிலிருந்து, வெளியிலிருந்து, வெயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக எங்களுடைய வீடுகளை ஆக்கி வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே இஸ்லாமிய வீடென்று நாங்கள் சொல்கிறோம். இஸ்லாம் என்பது அந்த வீட்டுக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? நாங்கள் இஸ்லாமிய வீடா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? என்னுடைய வீடு இஸ்லாமிய வீடு, ஏன் இஸ்லாமிய வீடு? என்னுடைய வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி துஆக்களை எழுதி வைத்திருக்கிறேன். சில வீடுகளுக்கு முன்னால் என்ட்ரன்ஸில் வெல்கம் அந்த போர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹாதா மின் ஃபலி ரப்பி, இது என்னுடைய இறைவனிடம் இருந்து வந்த மிகப்பெரிய ஒரு அருளாக, பேர் அருளாக இருக்கிறது என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த அருளை நினைத்து அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை ஒவ்வொரு வீடுகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டு அட்டைப்படமாக ஒட்டப்பட்டிருக்கிறது, ஸ்டிக்கர்களாக ஒட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிகமானவர்கள் அதனுடைய தாக்கத்தை, தாற்பரியத்தை, அதனுடைய தத்துவத்தை உணராமலே இருக்கிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களை எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் பல வீடுகளிலே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அடித்து வைத்திருக்கிறார்கள். சில வீடுகளிலே மாஷா அல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸுக்குள்ள, ஹோலுக்குள்ள நுழைந்து பார்த்தால் ஆயத்து குருசி, அதாவது சூரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய ஆயத்து குருசியை ஒரு பகுதியை அந்த இடத்திலே ஒட்டி வைத்திருக்கிறோம். குல் சூராக்கள், குர்ஆனிலே வரக்கூடிய மூன்று குல் சூராக்களும் வீடுகளிலே ஒட்டப்பட்டிருக்கிறது.
அதே போல மக்கா மதினா படங்கள் இருக்கிறது. அதே போல பைத்துல் மக்தீஸ் என்று சொல்லக்கூடிய புனிதமிக்க அந்த ஆலயங்களுடைய போட்டோக்கள் வீடுகளிலே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து அதே போல வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் சில வீடுகளில் காலையில வந்து என்ன செய்வாங்க, குர்ஆனிய கெசட் பீசிகளில் குர்ஆனை போடுவார்கள். ஓடிய வடிவத்தில் இன்றைக்கு வந்திருப்பதனால் போன்ல புளூடூத் வடிவத்தில் ஸ்பீக்கர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா குர்ஆனை போடுகிறார்கள். அதே போல பயான் நிகழ்ச்சி பயான்களை சில வீடுகளிலே போடுகிறார்கள். 9-10 மணி ஆகக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் நிகழ்ச்சி என்று சொல்லி வீடுகளிலே ஒழிக்கக்கூடிய அந்த வானொலி பொட்டியினூடாக வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை போடுகிறார்கள். இப்படி போட்டுவிட்டு அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறோம், இது என்னுடைய வீடு, இஸ்லாமிய வீடு, என்னுடைய வீடு இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட வீடாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையிலே ஒரு இஸ்லாமிய வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தையும் ஒழுக்க விழுமியங்களையும் இஸ்லாமிய கட்டமைப்புகளையும் இஸ்லாமிய வரையறைகளையும் போதித்து அவன் நல்லவனாக அவனுடைய மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழகமாக எங்களுடைய ஒவ்வொருவர்களுடைய வீடுகளும் இருக்க வேண்டும். இன்றைக்கு வீடுகளில் இருந்தால் அதிகமான பிள்ளைகள் கெட்டு போவதற்கு எங்களுடைய வீட்டினுடைய சூழல் தான் அதிகமான காரணியாக இருக்கிறது. வீட்டை பாதுகாப்பதற்குன்னு சொல்லி எத்தனையோ வகையான பாதுகாப்பு வளையங்களை போட்டிருக்கிறோம். மழையிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி, வெயிலிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி, கடுமையான குளிர்களிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி, வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி என்று சொல்லி பல்வேறுபட்ட பாதுகாப்பு வளையங்களை நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஆன்மீக ரீதியில் எங்களுடைய வீடுகளில் எந்த விதமான எப்படியான பாதுகாப்புகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இஸ்லாம் உள்ளே இருக்கிறதா, இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு ஆன்மீக ரீதியான பல்வேறுபட்ட வழிகாட்டுதல்களை சொல்கிறார்கள். இன்றைக்கு ஆன்மீகம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பலர் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், வீட்டு பாதுகாப்புக்காக வேண்டி ஒவ்வொரு வீட்டினுடைய மூலைகளிலும் இசும் அசுமாக்களை வைத்திருக்கிறார்கள், சில சேகுமார்களுடைய படங்களை வைத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் வீட்டில் பரக்கத் கிடைக்கும், வீட்டில் வந்து எந்த விதமான பரக்கத்தும் இல்லாமல் போகாது, இப்படியான விடயங்களை நாங்கள் செய்து வந்தால் வீட்டில் அதிகமான பரக்கத்துகள் இருக்கும், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்காது என்பதற்காக வேண்டி சில காரியங்களை இஸ்லாம் சொல்லாத சில வழிமுறைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஆன்மீக ரீதியில் பல்வேறுபட்ட செய்திகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதில் முதலாவது பார்த்தீர்கள் சொன்னால், ஒரு மூமினுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னால், அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, இந்த மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும். அந்த வீட்டிலே அல்லாஹுடைய திருக்குர்ஆன் ஓதப்பட வேண்டும், திருக்குர்ஆன் வசனங்களுடைய அந்த மொழிபெயர்ப்புகள் வாசிக்கப்பட வேண்டும், அதனுடைய கருத்தாளங்கள் அந்த வீட்டுகளே பரிமாறப்பட வேண்டும், இஸ்லாமிய மார்க்கங்கள் அதிலே போதிக்கப்பட வேண்டும், அடிக்கடி இஸ்லாத்தை கதைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்க, வீட்டில் நீங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவாகக்கூடிய நேரம் வரைக்கும் எத்தனை விதமான பேச்சுக்களை நாங்கள் பேசுகிறோம். இன்றைக்கு என்ன சாப்பாடு, காலை சாப்பாடு, விடிஞ்சத்திலிருந்து காலை சாப்பாடு எப்படி, என்ன சாப்பாடு, என்ன டீ வைக்கிறையா அல்லாடி பிளேனி குடிக்கிறையா, அல்லது காலை சாப்பாடு 7 மணிக்கு என்ன சாப்பாடு, 10 மணிக்கு என்ன சாப்பாடு, அதே போல் வீட்டு பிள்ளைகளுடைய டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ கொடுக்கணும், அதே போல் தொழில் சம்மந்தமாக பேசுகிறோம், அரசியல் சம்மந்தமாக பேசுகிறோம், உலக நடப்புகள் சம்மந்தமாக பேசுகிறோம், எத்தனையோ விஷயங்களை வீடுகளிலே பேசுகிறோம். ஆனால் மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது 10 நிமிடங்கள், 5 நிமிடங்கள் அல்லது 1 நிமிடமாவது மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது பேசுகின்றோமா என்று பார்த்தால், அதிகமான வீடுகளில் மார்க்கம் சம்பந்தமான எந்த ஒரு விடயமும் பேசப்படுவதே கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வதுக்குர்னா மா யுத்துலாஃபி புயூத்திக்குன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா, உங்களுடைய வீடுகளில் அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய ஞானம் மோதிக்க சொல்லப்படக்கூடிய நேரத்திலே அதனை ஞாபகப்படுத்துங்கள் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமறையிலே 33:34 சொல்லி காட்டுகிறான். அப்ப வீடுகளில் அல்லாஹுவை பற்றி நினைவு கூற வேண்டும், அல்லாஹுவை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி இறைவன் எங்களுக்கு கட்டளையாக சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு எத்தனைய வீடுகளில் மார்க்கம் சம்பந்தமாக நாங்கள் பேசுகிறோம், தேவையில்லாத உரையாடல்களை பேசுகிறோம், வாட்ஸ்அப் வழியாக எத்தனையோ விவாதங்களை செய்கின்றோம், ஆனால் மார்க்கம் சம்பந்தமாக எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளைகளோடு, மனைவியோடு, தங்களுடைய சொந்த உறவுகளோடு, சொந்த தாய் தகப்பனோடு யாருமே உரையாடுவது கிடையாது. வீடுகளில் ஏதாவது பிழை நடந்தால் கூட, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடந்தால் கூட சுட்டி காட்டுவது கிடையாது.
அதை மார்க்கம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு செய்தியை பேசினால்தானே வீடுகளிலே அதிகமாக மார்க்கம் சம்பந்தமான பல விடயங்கள் அதிலே வளர்க்கப்படும். பிள்ளைகள் அப்பொழுதுதானே மார்க்க விளிமியங்கள் போதிக்கப்பட்ட பிள்ளைகளாக ஒரு சமூகத்திலே கட்டமைக்கப்பட்ட நல்ல சிறந்த வழிநடத்தக்கூடியவர்களாக சிறந்த தலைவர்களாக அவர்கள் மாறுவார்கள். வீடுகளிலே சரியான முறையிலே மார்க்கம் போதிக்கப்படவில்லை சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடு எப்படிப்பட்ட வீடாக மாறும் என்ற விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை வாயிலாக உதாரணங்கள் ஊடாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். பாருங்க, எங்களுடைய வீட்டை வந்து ரெண்டு விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறாங்க. நாங்க வசிக்கக்கூடிய சொந்த வீட்டை ரெண்டாக பிரிக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? மசலுல் பைத்துல்லதி யுதுக்கருல்லாஹ ஃபீஹி, ஒன்று அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகம் குறிப்பிடப்பட்டு அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வீடு. வல் பைத்தில்லதி லா யுதுக்கருல்லாஹ ஃபீஹி, இரண்டாவது வீடு வந்து அல்லாஹுடைய பெயர் சொல்லாமல் அல்லாஹுவை நினைவு கூறாமல் இருக்கக்கூடிய வீடு. இப்படி ரெண்டு வீட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அதில் உவமையாக சொல்கிறார்கள், அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய வீடு எது தெரியுமா? அது என்ன உவமானம்னு சொன்னால், அல் ஹையி, உயிரோடு இருக்கக்கூடிய உயிருக்கு சமமானது, ஒரு உயிர் ஒரு ஜீவனுக்கு சமமானது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அல்லாஹுவை ஞாபகப்படுத்தப்படாத வீடு வல் மையத், அதாவது ஜனாசாவுக்கு சமமானது, ஒரு இறந்து போன புனத்துக்கு சமமானது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியாக இருந்தால் ஒவ்வொரு வீடுகளும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை இது அதிகமாக உணர்த்தக்கூடிய ஒரு நபிமொழியாக இருக்கிறது. பாருங்கள், இதைவிட உச்சபட்சமான வார்த்தையை யாருமே கூறிவிட முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் தாற்பயமான ஒரு தார்மீகமான ஒரு வார்த்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் எவ்வளவு எந்த அளவுக்கு முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு திடீரென்று ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் ஒன்று வருகிறது. டாக்டர் சொல்கிறார் இதற்கு பல கோடிக்கணக்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவாகும் என்று சொல்கிறார். இவர் வாழ்நாளிலே யாரிடமே கடன் கேட்டிருக்க மாட்டார். அந்த நேரத்தில் என்ன செய்வார்? தன்னுடைய சொத்துக்கள் போனாலும் பிரச்சனை கிடையாது, பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் போனாலும் பிரச்சனை இல்லை, சொந்த தொழில் போனாலும் பிரச்சனை இல்லை, பிறரிடமிருந்து கடன் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது, என்னுடைய உயிர் எனக்கு முக்கியம், நான் உசுரோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தி அந்த பொருளாதாரத்தை சேமித்து தன்னுடைய உயிரை பாதுகாக்கிறார். அப்போ அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதே போலதான் தன்னுடைய உயிரும் அந்த அளவுக்கு மிக பெருமதியானது, உயிர் போன்றது தான் இந்த வீடு, உங்களுடைய வீடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் எதை பெருமானமாக நினைப்பானோ அதனை வந்து உதாரணமாக சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இறந்த வீடு. இறந்த வீடு என்றால் என்ன? ஒரு மனிதன் வீடு கட்டுகிறான், அழகான முறையிலே நிறப்பூச்சிகளை பூசுகிறான், அழகான முறையிலே அதுக்கு வந்து அழகான டெக்கரேஷன்களை செய்கிறான், அழகான லைட்டுகளை வாங்கி போடுகிறான், அழகான பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது, கண்ணை கவரக்கூடியதாக இருக்கிறது, ஜன்னல்களை பார்த்தால் வித்தியாசமான முறையில் இருக்கிறது, அவருடைய வீட்டினுடைய கதவை பார்த்தால் வித்தியாசம், பாத்ரூமை பார்த்தால் வித்தியாசம், அதே போல அவருடைய உள்ளுக்கே இருக்கக்கூடிய கிச்சனை பார்த்தால் வித்தியாசம், எல்லாமே வித்தியாசமான முறையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை கவரக்கூடிய ரீதியிலே உலக வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறார். வாழ்ந்தால் இப்படிப்பட்ட ஒரு வீட்டிலே வாழ வேண்டும் என்ற அளவுக்கு அந்த வீட்டை அழகுபடுத்தியிருப்பார். இப்படி அழகுபடுத்தியிருந்தும் என்ன பயன்? ஒரு ஜனாசா இருக்கிறது, அந்த ஜனாசாவுக்கு நீங்கள் அதிகமான பவுடர்களை போடுகிறீர்கள், கிரீம்களை பூசுகிறீர்கள், மேக்கப் பண்ணுகிறீர்கள். இப்படி பண்ணினால் அந்த ஜனாசாவை எப்படி சொல்லுவோம்? அது ஒரு மனிதன் என்று சொல்லுவோமா? அழகாக இருக்குதுன்னு சொல்லுவோமா? அந்த ஜனாசாவை ஜனாசா ஒன்று தான் சொல்லுவோம், மையத்தன்று தான் சொல்லுவோம். பணத்துக்கு எவ்வளவு ஜோடித்தாலும் எவ்வளவு அலங்காரம் பண்ணினாலும் அது வேஸ்டாக இருப்பதை போல, அதே போலதான் ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு எவ்வளவு டெக்கரேஷன் பண்ணினாலும் அதிலே அல்லாஹ் சம்பந்தமாக இறைவன் சம்பந்தமாக இறைவன் இறைத்தூதர் சம்பந்தமாக ஞாபகப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே வந்து அது உயிரோட்டம் இல்லை, ஊடாக வீடாக இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஜனாசாவுக்கு பிணத்துக்கு சமமான வீடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அடுத்த வழிமுறையாக அல்லாஹ்வுடைய தூதர் இது ஒன்று அல்லாஹுவை ஞாபகப்படுத்தினால் அது ஒரு தன்னுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை முதலாவது வழிகாட்டுதான் சொல்கிறாங்க. இரண்டாவது சொல்கிறார்கள், அந்த வீட்டில் வீட்டை பாதுகாப்பதாக இருந்தால் உங்களுடைய வீடுகளில் அதிக அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள்,
அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அதிகமாக ஓதுங்கள். அப்படி ஓதினால் உங்களுடைய வீடு வந்து ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக அந்த வசனங்கள் இறை வசனங்கள் இருக்கும். சைத்தானுடைய தூண்டுதல், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்காது. சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இல்லாவிட்டால், அது உண்மையிலேயே வந்து இறைவன் சொன்ன அடிப்படையில் இருந்தால் சுவர்க்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய வீடாக மாறும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர், உங்களுடைய வீடுகளை புனக்குழிகளாக, சவக்குழிகளாக, சமக்காலைகளாக நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம். இன்ன ஷைத்தான என்ஃபிரு மின் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்கரா, எந்த வீடுகளில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் ஷைத்தான் விரட்டப்படுகிறான், ஷைத்தான் அந்த வீட்டில் குடிகொள்ள மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் பாருங்க, என்னுடைய வீட்டில் இருந்தால், உங்களுடைய வீடுகளில் இருந்தால் எத்தனை வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் 15-20 வருஷத்துக்கு முன்னால் போய் பார்த்தீர்கள்னு சொன்னால், ஒவ்வொரு தெருக்களினால் போகக்கூடிய நேரத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கும். இன்றைக்கு ஒவ்வொரு தெருக்களிலும், ஒவ்வொரு பாதைகளிலும் நாங்கள் செல்லக்கூடிய நேரத்திலே இன்றைக்கு சினிமாவினுடைய தாண்டவம் தாண்டவம் ஆடுகிறது. சினிமாக்களுடைய பாடல்கள் கேட்கிறது. சினிமா நிமிடத்துக்கு நிமிடம், மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம், அரமணித்தியாலத்துக்கு ஒரு முறை சினிமா நாடகங்களை போட்டு குடும்பங்களை எப்படி பிரிப்பது, ஒரு இளம் பிள்ளை எப்படி இளம் ஆடவனை எப்படி கவருவது, எப்படி ஒரு களவெடுப்பது, எப்படி கொலை செய்வது, இப்படியான பல்வேறுபட்ட அனாச்சாரமான பல்வேறுபட்ட காரியங்கள் அதிலே காட்டப்படுகிறது. இதிலே தான் அதிகமானவர்கள் உள்வாங்கப்படுகிறோம். இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், வேறு மாற்று மதத்தவர்களுடைய வீடுகளில் போய் பார்த்தீர்கள் சொன்னால், அவர்களுடைய மத போதகர்கள் போதிக்கக்கூடிய பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் அவர்களுடைய வீடுகளிலே அரங்கேறுகிறது. கிறிஸ்தவர்களுடைய வீடுகளிலே போய் பாருங்கள், அதே போல பௌத்தர்களுடைய வீடுகளிலே போய் பாருங்கள், அவர்களுடைய வீடுகளில் அவர்களுடைய மத போதகர்கள் பேசக்கூடிய அந்த பல்வேறுபட்ட விடயங்கள் அதிலே போதிக்கப்படுகிறது. அதனை கேட்கிறார்கள் பிள்ளைகள், கேட்கிறார்கள் குடும்பத்தினர், உட்கார்ந்து கேட்கிறார்கள். எங்களுக்கு எவ்வளவு குர்ஆன் முக்கியமோ, எங்களுக்கு எவ்வளவு மார்க்கம் முக்கியமோ, அதை விட மேலாக அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நேசித்து அதனுடைய போதனைகளை கேட்டு வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க பாருங்க, எத்தனை வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறது. குர்ஆனை நாங்கள் சடங்கு சம்பிரதாயத்துக்கு பாவிக்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் மாற்றிவிட்டோம். குர்ஆன் எப்பொழுது ஓதப்படுது தெரியுமா? எப்போ வந்து ரமலானுடைய மாதம் வருகிறதோ அப்போதுதான் குர்ஆனை தூசி தட்டி அப்பொழுதுதான் எடுத்து குர்ஆனை ஓதுகிறோம். பெரும் கவலையாக இருக்கிறது. எப்படி ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் அப்பொழுதுதான் நடுப்பக்கத்தை புரட்டி சூரத்துல் யாசினை ஓதுகிறோம். என்னுடைய வாப்பாவுக்காக வேண்டி ஓதுகிறேன், நன்மை பயவிக்க வேண்டும் சொல்லி ஓதுகிறார்கள். அப்பொழுதுதான் குர்ஆனை தொட்டு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் அடிக்கடி திருக்குர்ஆனிய வசனங்கள் வீடுகளிலே ஓதப்பட வேண்டும். நபிகளார் சொல்கிறார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படவில்லையோ அந்த வீடுகளில் ஷைத்தான் குடிகொள்கிறான். பாருங்கள், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத்தப கிதாபன் கபிலா அன் யக்லுக சமாவாதி வல்லால் பி அல்ஃபி ஆமீன், 2000 வருடங்களுக்கு முன்னால் வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹு தாலா இதனை, அந்த வசனங்களை அல்லாஹு தாலா எழுதிவிட்டான். அன்சல மின்ஹுல் ஆயத்தின், அதில் 2 வசனங்கள் இருக்கிறது. ஹத்தம பிஹிமா சூரத்துல் பக்கரா, 2000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த இந்த 2 வசனங்களையும் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவிலே வைத்து அதனை இறுதிப்படுத்தினான், பூர்த்தியாக்கி விட்டான். அப்படி சொல்லிவிட்டு ரசூலா சொல்றாங்க, வலா யுக்ரானி ஃபி தாரி தாரின் சலாச லயாலின், யார் ஒருவர் தன்னுடைய வீடுகளில் 3 நாளைக்கு மேலாக திருக்குர்ஆன் ஓதப்படவில்லையோ பயக்ருபுஹா ஷைத்தானும், ஷைத்தான் அவர்களுடைய வீடுகளில் குடிகொண்டு விடுகிறான், ஷைத்தான் அந்த வீட்டிலே நெருங்கி விடுகிறான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஷைத்தான் குடிகொள்ளக்கூடிய வீடாக எங்களுடைய வீடுகள் ஆகிறது என்று சொன்னால் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கிறது. அப்ப திருக்குர்ஆன் ஓதப்படாத வீடுகளாக இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஷைத்தானுடைய தாண்டவம், ஷைத்தானுடைய ஆட்டம் அந்த வீடுகளிலே இருக்கும் என்ற விடயத்தில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்ற விடயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது 2வது செய்தியாக இருக்கிறது. 3வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளில் அதிகமாக தொழுகைகளை அதிகரித்து தொழுவுங்கள். தொழுகைகளை அதிகரித்து தொழுவதாக இருந்தால், பெண்களாக இருந்தால் கடமையான தொழுகைகளிலே வீடுகளிலே தொழ வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளிலே கண்டிப்பாக தொழ வேண்டும். உபரியான தொழுகைகளை வீடுகளிலே தொழ வேண்டும். ஆனால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ல் அல்லாத சுன்னத்தான உபரியான தொழுகைகளை வீடுகளில் தான் தொழ வேண்டும்.
வீடுகளில் தொழுவதுதான் மிக மிக சிறப்புக்குரிய உண்டாக இருக்கிறது, அதிகமான நன்மை தரக்கூடிய உண்டாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஜ்அலு ஃபீ புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய சில தொழுகைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வீடுகளில் தொழுவதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை சவக்குழிகளாக மாற்ற வேண்டாம், குண அறைகளாக நீங்கள் மாற்ற வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், பாருங்கள், இதா கல அஹதுக்கும் ஸலாத்த ஃபீ மஸ்ஜிதிஹி ஃபல் யஜல் லி பைத்திஹி நசீப மின் ஸலாத்திஹி, ஒருவர் தன்னுடைய தொழுகையை ஃபர்லான தொழுகைகளை தன்னுடைய பள்ளிகளிலே பள்ளிவாயிலே நிறைவேற்றியதுக்கு பின்னால் சில தொழுகைகளை வீடுகளிலே நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஃபைன் அல்லாஹ் ஜாயிலுன் ஃபீ பைத்திஹி மின் ஸலாத்திஹி ஹைரன், அந்த தொழுகையின் மூலமாக அவருக்கு அல்லாஹு தாலா நன்மையை தருவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்லுகிறார்கள், ஃபஸல்லு அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே தொழுது கொள்ளுங்கள், ஃபீ புயூதிக்கும் உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள். ஃபஇன்ன அஃப்லல ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபா, கடமையல்லாத உபரியான சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளில் தொழுவதுதான் ஒரு மனிதனுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு மனிதன் எதனை, ஒரு மூமினாக இருக்கக்கூடியவன் எதனை விரும்புவான், எதனை விரும்புவான் என்று சொன்னால், அதிகமாக எது வந்து சிறப்பாக இருக்கிறதோ, எது அதிகமான நன்மை தருகிறதோ அதைத்தான் ஒரு மனிதன் தேர்ந்தெடுப்பான். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லுகிறார்கள், வீடுகளில் உங்களுடைய சுன்னத்தான தொழுகைகளை தொழுவுங்கன்னு சொல்லி ஏன் சொல்றாங்க ஆண்களை பார்த்து? அப்பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து, உங்களுடைய ஆளுமையை பார்த்து, உங்களுடைய இறையச்சத்தை பார்த்து, உங்களுடைய அந்த இறையச்சத்தின் வெளிப்பாட்டை பார்த்து அந்த பிள்ளைகள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய தந்தை வீட்டிலே தொழுகிறார், நானும் தொழ வேண்டும், அப்பொழுதுதான் நாங்கள் தொழுதாதான் பிள்ளைகளையும் தொழும்படி சொல்லலாம். வீடுகளில் இருந்து நாங்கள் கிளம்பி பள்ளி வாயிலுக்குள்ள போய்த்து தொழுகிறோம், எத்தனையோ பேர்கள் எத்தனையோ பிள்ளைகள் எங்களுடைய தொழுகைகளை யாரும் பார்ப்பது கிடையாது. வீடுகளில் தொழுதால் எங்களுடைய ஆளுமைகளையும் எங்களுடைய கட்டமைப்புகளையும் எங்களுடைய இறையச்சத்தையும் அந்த பிள்ளைகளிடம் வெளிக்காட்டக்கூடியதாக நாங்களும் ஒரு முன்மாதிரியான ஒரு மனிதராக மாற முடியும் என்ற விடயத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இதுவும் ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறது, ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொல்கிறாங்க, வீட்டில் இருந்து ஷைத்தானை விரட்டக்கூடிய சில, நினைவுபடுத்தக்கூடிய சில திக்கரான சில வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்லித் தருகிறார்கள், இதா தஹலர் ரஜுல் பைத்தஹு ஃபதக்கரல்லா, ஒருவர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைகிறார் என்று சொன்னால் அவர் வந்து இந்த துஹூலிகி அவர் நுழையக்கூடிய நேரத்திலும் அவர் அல்லாஹுவினுடைய பெயரை கொண்டு அவர் நுழையட்டும். இந்த தாமிகி அவர் சாப்பிடக்கூடிய நேரத்திலே, குடிபானங்களை குடிக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு பிஸ்மில்லா என்று சொல்லட்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னால் என்ன என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ஷைத்தானு லா மபீதலக்கும் வல அஷா, அன்றைய நாளில் தன்னுடைய சகாக்களாக இருக்கக்கூடிய ஷைத்தான் தன்னுடைய பட்டாளங்களுக்கு சொல்லிக் கொள்கிறானாம், இன்றைய நாள் இந்த வீட்டிலே தங்குவதற்கு இடமும் கிடையாது சாப்பாடும் கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான் சொல்லுவதாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அந்த இடத்துல வீட்டில் பிஸ்மி சொல்லவில்லை என்று சொன்னால், அதே போல சாப்பிடக்கூடிய நேரத்தில் குடிபானங்கள் குடிக்கக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லவில்லை என்று சொன்னால் ஷைத்தான் சொல்கிறான், அதிரக்துமுல் மபீதவல் அஷா, இன்றைய நாள் இந்த இடத்திலே நாங்கள் தங்குவதற்கான இடமாகவும் எங்களுக்கு மாறிவிட்டது, இன்றைய நாளுடைய உணவாகவும் இந்த வீட்டிலிருந்து கிடைக்கிறது என்று சொல்லி அந்த ஷைத்தான் கூறுகிறான் என்று சொல்லி நபிகளார் சொல்கிறார்கள். இப்போ ஷைத்தானை விரட்டக்கூடிய ஒரு ஆயுதமாக சில பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனை நீங்களும் நானும் உணர்ந்து அதனை ஓதி வர வேண்டும். அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வீட்டை பாதுகாக்கக்கூடிய இன்னும் சில நினைவுபடுத்தக்கூடிய சில விடயங்களை சொல்லி காட்டுகிறார்கள். இதாக்கான ஜுனுஹுல் லைலி அவ் அம்சைத்தும், ஒருவர் இரவாக கூடிய நேரத்தில் மாலையாக கூடிய நேரத்தில் ஃபகுஃபு சிபியானக்கும், உங்களுடைய சிறிய பிள்ளைகளை வந்து தடுத்து கொள்ளுங்கள். ஃபைன்ன ஷைத்தா ஷயாத்தீன தந்தசிரு ஹீனைதின், அந்த நேரத்தில் ஷைத்தான் பரவி காணப்படுகிறான், அந்த நேரத்தில் ஷைத்தான் பரவுகிறான். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில் சொல்கிறாங்க, இது ஜின்கள் பரவுகிறது. அப்போ ஜின்கள் பரவுகிறதுன்னு சொன்னால் ஜின்களுடைய தோற்றங்களை பார்க்கக்கூடிய கண்களுக்கு விளங்க மாட்டார்கள். இருந்த போதிலும் ரசூலுல்லாஹ் இதை பயமுறுத்தும் விதமாக எங்களுக்கு ஒரு செய்தியாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் பயந்து விடுவார்கள் என்ற காரணத்துக்காக வேண்டி அந்த பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதுக்கு பைதா தஹப சாஅத்துன் மினல் லைலி,
அந்த நேரம் மட்டும் போய்விட்டால் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரம் சென்று விட்டது என்று சொன்னால் ஃபஹுல்லு நீங்கள் அதுக்கு ஃபஹுல்லுஹும் அவர்களை வீட்டை விட்டு அனுப்பி கொள்ளுங்கள் ஃபஅகுலுல் அபுவாப் உங்களுடைய வீடுகளை பூட்டி கொள்ளுங்கள் வதுக்ருஸ்மல்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு உங்களுடைய வீடுகளை பூட்டி கொள்ளுங்கள் ஃபஇன்ன ஷயாத்தீன லா யஃப்தஹு பாபன் முகலகன் பூட்டியிருக்க கூடிய வீடுகளை ஒருபோதும் ஷைத்தான் திறக்க மாட்டான் வஅகுல் கிரபக்கும் வதுக்ருஸ்மல்லா உங்களுடைய தோல் பாத்திரங்களை இறுக கட்டி கொண்டு பிஸ்மில்லா சொல்லி கட்டி கொள்ளுங்கள் வஹம்மிரு ஆணியத்தக்கும் உங்களுடைய பாத்திரங்களை மூடி வைத்துக் கொள்ளுங்கள் வதுக்ருஸ்மல்லா அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்கள் மூடி வைத்துக் கொள்ளுங்கள் வலவு அன் தரலு அலைஹா ஷெய்யன் அத்ஃபியூ மசாபிஹக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அப்படி ஒரு பொருளும் மூடி வைப்பதற்கு மேல் பாத்திரம் இல்லை என்று சொன்னால் அதில் ஏதாவது குச்சியை வைத்தாவது நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் அத்ஃபியூ மசாபிஹக்கும் உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒளிகளை அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய லைட்களை விளக்குகளை நீங்கள் அணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில ஒழுக்கமான சில செய்திகளை சொல்கிறார்கள் அதே போல சொல்றாங்க லா தத்ருக்கு நார ஃபி புயூத்திக்கும் ஹீன தனாமூன் நீங்கள் தூங்க செல்லக்கூடிய நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நெருப்பை அப்படியே விட்டுவிட வேண்டாம் அதனை வந்து நீங்கள் அணைத்து விட்டு தூங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகளார் சொல்கிறார்கள் ஏன் சொல்கிறாங்க இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் அதிகமான வீடுகளில் கேஸ் பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அதே போல் தூங்க செல்லக்கூடிய நேரத்தில் நுழம்பு கோயில்களை நாங்கள் பற்ற வைத்து கொண்டு எரித்து கொண்டு நாங்கள் தூங்குகிறோம் திடீரென்று அது ஃபயர் ஆகிவிட்டதுன்னு சொன்னால் என்ன நடக்கும் எங்களுடைய வீடுகள் அப்படியே நிர்மூலமாகிவிடும் அப்படியே எரிந்து நாசமாகிவிடும் கேஸ் திறந்து சில நேரத்தில் லீக் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் சுபகுக்கு போய் நாங்கள் ஏதாவது டீ வைக்க போகணும்னு சொன்னால் குச்சியை கொளுத்தி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அந்த விபரீதங்களை நாங்கள் கண்டுகொள்ளலாம் அதுக்கு தான் ரசூலா சொல்கிறாங்க உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த அதையெல்லாம் அணைத்து விட்டு நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வழிகாட்டுதலை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் அடுத்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க லா ததுகுலு மலாயிகா பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா எந்த வீட்டிலே நாயும் அதே போல் எந்த வீட்டிலே உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டிலே அருளுக்குரிய வானவர்கள் அந்த வீட்டிலே நுழைய மாட்டார்கள் ஏன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு செய்தியும் சுட்டி காட்டுகிறார்கள் நாய் இருந்தாலும் நுழைய மாட்டார்கள் அதே போல் உருவப்படம் இருந்தாலும் நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அருளுக்குரிய வானவர்கள் வரமாட்டார்கள் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் எத்தனை வீடுகளில் பாருங்கள் வீடுகளை பார்த்தால் அதிகமான உருவப்படங்கள் இருக்கிறது எப்படி கலண்டர்கள் என்ற போர்வைகளில் அதிகமான கண்ணை கவரக்கூடிய பல்வேறுபட்ட கலண்டர்களை ஸ்டிக்கர்களை வீடுகளில் நாங்கள் வைத்திருக்கிறோம் மிருக படங்களை அதே போல் பறவைகளுடைய படங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம் அதே போல் இன்னும் மேல்படி சொல்வதாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணி விட்டதுன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஃபோட்டோக்கள் எடுப்போம் அதே போல் யூனிவர்சிட்டிக்கு போய் பிள்ளை வந்து பட்டம் விட்டதுன்னு சொன்னால் அதில் ஃபோட்டோ எடுத்து வைப்போம் அந்த ஃபோட்டோக்களை எல்லாம் என்ன செய்கிறோம் எங்களுடைய ஹோல்களையும் நாங்கள் மாட்டி வைத்திருக்கிறோம் ஏன் வைத்திருக்கிறோம் ஒரு கௌரவத்துக்காக வேண்டி ஒரு மதிப்புக்காக வேண்டி வைத்திருக்கிறோம் அதை நினைவுக்காக வேண்டி எங்களுடைய பழைய மூதாதையர்களுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்ன காரணம் அதனை பார்த்தால் நினைவு வருகிறது என்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறோம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட வீடுகளில் அந்த ஷைத்தான் அதாவது அருளுக்குரிய வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இன்னும் சொல்வதாக இருந்தால் பாருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாங்க அந்த நேரத்தில் நான் வந்து அலுமாரியில் வந்து ஒரு திரைச்சீலை ஒன்று நான் போட்டிருந்தேன் அதில் சில உருவப்படங்கள் இருந்தது பத்தலவ்வன வஜுகவு அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதை பார்த்த உடனே முகம் அப்படியே வேறு மாதிரி மாறுகிறது மாறியதுக்கு பின்னால் சும்மா தனாவல சத்ரு ஃபஹதஹு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க சொன்னால் அந்த திரைச்சியில் என்ன செய்கிறாங்க அதை அப்படியே அகட்டி விட்டார்கள் கிழித்து விட்டு சொன்னார்கள் இன்னமின் அஷத்தின் நாஸ் அதாபன் யோமல் கியாமா அல்லதீன இஷப்பிஹூன பிஹல்கில்லா மனிதர்களில் மிக மோசமாக நாளை மறுமை நாளிலே தண்டிக்கப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா அல்லாவுக்கு பகரமாக அல்லாவுக்கு ஒப்பாக சில படங்களை வரைந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு ஒப்பாக வைக்கக்கூடிய உருவங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ உருவப்படங்கள் வைத்திருக்கக்கூடிய வீடுகளில் கடுமையான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இறைவன் எந்த அடிப்படையில் எங்களை வாழச் சொன்னானோ அந்த அடிப்படையில் எங்களுடைய
வீட்டு சூழல்களை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வளையமாக ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல்களை நானும் நீங்களும் பின்பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலே வாழ்ந்து மன்னிப்பதற்கு வல்ல ரப்பல் ஆலமீன் என் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹதவத்தி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லா நபிய பாதா அம்மா பாத். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு வீட்டை பாதுகாப்பு கவசமாக ஆன்மீக ரீதியிலே பாதுகாப்பு கவசமாக மாற்றுவதாக இருந்தால் சில ஆன்மீக ரீதியான சில வழிகாட்டுதல்களை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகளுக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே நுழையணும். இது வந்து இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கமான ஒரு செய்தியாக இருக்குது. பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்குலு புயூதன் கைர புயூதிக்கும் ஹத்தா தஸ்தானிசு வதுஸல்லிமு அலா அஹ்லிஹா. நீங்கள் உங்களுடைய வீடு அல்லாத வீடுகளுக்குள் நுழைகின்ற பொழுது நீங்கள் அனுமதி கேட்டும் அதே போல் அனுமதி கேட்காமலும் அதிலே சலாம் சொல்லாமல் நுழைய வேண்டாம் என்று சொல்லி இறைவன் திருக்குர்ஆன்லே சொல்லி காட்டுகிறான். அப்போ முதலாவது வந்து நாங்கள் எங்களுக்கு தெரியும் பிற வீடுகளுக்கு போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லுகிறோம், அனுமதி கேட்குறோம், இது ரெண்டையும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதிகமான மக்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் சலாம் என்பது அனுமதியான ஒன்றாக அனுமதி கேட்கக்கூடிய ஒன்றாக நாங்கள் நினைக்கிறோம். அப்படி கிடையாது, சலாம் என்பது ஒரு பிரார்த்தனை. ஒரு வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்ல வேண்டும், அனுமதி கேட்கவும் வேண்டும் என்று சொல்லி இரண்டு விதமான செய்திகளை சொல்லி காட்டுகிறோம். ஆனால் உங்களுடைய சொந்த வீடுகளுக்குள் நுழைவதாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஒரு விதியை எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறான். ஃபைதா தஹல்தும் புயூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் நுழைந்தால் நீங்கள் வந்து சலாம் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். தஹியத்த மின் இந்தில்லாஹி முபாரகன் தய்யிபா, அது இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சங்கையான ஒரு அபிவிருத்தியான பரக்கத் பொருந்திய நல்ல வார்த்தையாக இருக்கிறது, அது உங்களுக்கு காணிக்கையான உண்டாகவும் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு எத்தனை நபர்கள் தன்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்கிறோம், வீட்டுக்குள்ளே யாரும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக்கொள்ளுங்கள். இன்றைக்கி சலாம் சொல்லுவதற்கே அதிகமானவர்கள் அரிதாகி விட்டார்கள். இன்றைக்கி அதிகமானவர்கள் வெக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், பிறருக்கு சலாம் சொல்லுவதும் இல்லை. வீட்டுக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்திலும் சலாம் சொல்ல வேண்டும், வீட்டுக்குள்ளே யாரும் இல்லை என்று சொன்னாலும் சலாம் சொல்ல வேண்டும் என்ற விதிமுறையை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு சொட்டி காட்டுகிறான் என்ற விடயத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நேரமாக ஆன்மீக ரீதியாக எங்களுடைய வீடுகளை பாதுகாக்கக்கூடிய சில விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து எங்களுடைய வீடுகளை ஒரு பல்கலைக்கழகமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வரையறை உட்பட்ட வீடுகளாக ஆக்கி அந்த வீடுகளை அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பிடித்த வீடுகளாக மாற்றி நாளை மறுமைய நாளிலே சுவர்க்கத்தை சொந்தமாக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவதற்கு வல்ல ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹ்ரதவத்தி அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.